ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன்ல 176th எபிசோடு. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸ் ஹோக்காகி ஆன உடனே சாஸ்கே ரோக் நிஞ்சான அறிவிச்சு அவனை கொல்லவும் ஆர்டர் கொடுத்துருவான். இது கேட்ட நருட்டோ சாக்கிறவன் கடுப்பில் இருக்க, இப்போ லேண்ட் ஆஃப் கிளவுட சேர்ந்த உமுயி கரி வந்து நருட்டோ பிடிச்சிட்டு மரியாதையா சாஸ்கே பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுங்க, அவன் எங்க மாஸ்டர் பிடிச்சி வச்சிருக்கான்னு சொல்ல, நருட்டோ அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க மாஸ்டர் காப்பாத்தான், நான் தான் நருட்டோ உசுமாக்கின்னு இருப்பான், அதுதான் போன எபிசோட் முடிஞ்சது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோட பார்க்க போறோம். அழிஞ்சிருச்சு நம்மளோட டார்கெட் டான்ஸோ ஃபைக்காகே சமிட் போறானா, அப்ப நம்மளும் அங்கதானே போனோம்னு கேட்க, கரீன் முறைப்பாளா முறைக்கிறேன் நான் தப்பா சொன்னேன்னு கேட்க, உடனே சாசிக்கவும் ஓகே டீம் டாக்கா, இப்ப நம்ம ஃபைக்காகே சமிட்க்கு போயிட்டு லீஃப் வில்லேஜோட எல்டர் இப்ப கரண்ட் ஹோக்காகி டான்ஸோட தலை எடுக்கலாம்னு சொல்ல, உடனே டோபியும் வெரி வெல் ஏதோ பிளான் வச்சிருக்க போலியேன்னு சொல்ல, உடனே கரீனும் எல்லாம் சரி இந்த ஃபைக்காகே சமிட் எங்கதான் நடக்குதுன்னு கேட்க, உடனே செட்ஸுவும் கவலைப்படாதீங்க என்னோட குளோன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்ப பிளாக் செட்ஸும் ஒயிட் செட்ஸும் அப்படியே ரெண்டா பிரிஞ்சு சி பார்க்கவே அருவருப்பா இருக்கும், இப்ப ஒயிட் ஜெட்ஸ் மட்டும் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தனியா கிளம்பிடுவான், டீம் டாக்கா அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஜூகும் சாசுகே இவங்களை நம்ம நம்பலாமான்னு கேட்க, எனக்கும் சரியா தெரியல இப்போதைக்கு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், ஏதாச்சும் அவன் தில்லுமுள்ளு பண்ற மாதிரி இருந்துச்சு, என் அமுத்திர சுவிட்ச் அவனை போட்டு தள்ளுவேன், என்னோட பவரை செக் பண்றதுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுறானுமா, இப்ப அப்படியே பிளாக் ஜெட்ஸ் காமிச்சா அவனும் ஆமா நம்ம பிளான் பண்ணிதான் எல்லாம் போதான்னு கேட்க, ஒன்னே டோபியும் எங்க போகுது இந்த நகட்டோ அவனோட கீடோ ஆர்ட் ஆஃப் ரெனிரீபத்தை என்னோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா இப்படி வேஸ்ட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். அதை நகட்டும் திறந்ததுக்கு அப்புறம் அவன் கீடோ ஆர்ட் ஆஃப் ரெனிரீபத்தை வச்சுதான் லீஃப் வில்லேஜ்ல அவன் கொன்ன எல்லாருமே திருப்பி கொண்டு வந்திருப்பான். இப்ப டோபியும் இந்த சாசுக்கே நகட்டோட ஸ்ட்ராங் ஆனாலுமே ஆனா அவனை நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் நம்ம கண்ட்ரோல்லே இல்ல. சோ கீடோ ஸ்டாச்சு கிட்ட சாஸ்கேவை நெருங்காம பாத்துக்கிறதா நல்லது, நம்ம எப்பவுமே அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு சொல்ல, உன்னை பிளாக் ஜெட்ஸும் அப்ப நகட்டு இறந்துட்டானா அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருந்தியான்னு கேட்க, ஆமா ஆனா நான் யோசிச்ச மாதிரியே நடக்கல இந்த நருட்டோ என்னோட பிளானே கெடுத்துட்டான்னு சொல்ல, உன்னை பிளாக் ஜெட்ஸும் அப்ப நம்ம அடுத்து என்னதான் பண்றது, நம்ம அடுத்த பிளான் என்னன்னு கேட்க, ஓகே நம்ம பதுங்கி பதுங்கி பார்த்த வேலைலாம் போதும், இதுக்கப்புறம் களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, சோ ப்ராஜெக்ட் சுக்கினோமி ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்ப அப்படியே இந்த சீன் கட்டாது, இப்ப அப்படியே நருட்டோ காமிச்சா கருவியும் நருட்டோ பிடிச்சிட்டு சொல்லு சாஸ்கே பத்தி ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்ல, நருட்டோ அப்படியே சாஸ்கே பத்தி யோசிச்சுட்டு இருப்பானா, உனக்கு கருவியும் உனக்கு என்னென்ன தெரியுதோ சாஸ்கே பத்தி ஒரு விஷயம் உடம்ப எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்ல, இப்ப நருட்டோ திருப்பி டீம் செவனோட சாஸ்கே பத்தி யோசிச்சு பார்ப்பான், என்ன பிரச்சனை ஏன் வாய் திறக்க மாட்டேன்னு கேட்க, இப்ப நருட்டோவும் என்ன மன்னிச்சிருங்க என்னால சாஸ்கே விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, இவ்வளவு கடுப்பிட்டு கழுத்தை நசிக்கிட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ அவனை பத்தி எல்லாமே சொல்றேன்னு சொன்ன, சோ மரியாதையா எல்லாத்தையும் சொல்லிடுன்னு சொல்ல, ஆனா நருட்டோ சிக்கமாரி சொன்னதை யோசிச்சு பார்ப்பான், சாஸ்கே நம்ம லீஃப் வில்லேஜோட ஒரு நிஞ்சா, சோ நம்ம உயிரை பணைய வச்சு கூட அவனை காப்பாத்தலாம், அதுதான் லீஃப் வில்லேஜோட நிஞ்சாவேன்னு சொல்லியிருப்பான், அப்புறம் சாக்கரா கூட கெஞ்சி கேட்டிருப்பாள், நருட்டோ இது என்னோட லைஃப் டைம் ரெக்வஸ்ட், எப்படியாச்சும் சாஸ்கே காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா, இப்ப கருவிய சம கடுப்பிட்டு வாயை திறந்து சொல்லுடா சாஸ்கே பத்தி சொல்லுன்னு சொல்ல, இப்ப நருட்டோவும் மீனாட்ட சொன்னதை யோசிச்சு பார்ப்பான், ஆஸ் அ நிஞ்சாவா நம்ம வெறுப்பெல்லாம் தடுக்கணும், ஒவ்வொருத்தரும் வெறுப்பு எதிர்த்து போராடணும்னு சொல்ல, அப்படியே பெயின் சொன்னதை யோசிச்சு பார்ப்பான், நம்ம பழி வாங்குறதுல தான் நீதி இருக்குன்னா அந்த நீதி மூலமா இன்னொரு வெஞ்சன்ஸ் உருவாகும், இது ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திக்கினே இருக்கும், அந்த சைக்கிள் எப்பவுமே நிக்காதுன்னு இருப்பான்ல, இப்ப நருட்டோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இது செல்பிஷா இருக்கலாம் ஆனா என்னால சாஸ்கே விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, உனக்கு கரியும் எவ்வளவு தைரியம் உனக்குன்னு சொல்ல, இப்ப நருட்டோவும் நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது, ஆனா உங்க வெறுப்பு அளவு பண்ணி நீங்க சாஸ்கே கொண்டுட்டீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க, அதனால வெறுப்புன்ற சைக்கிள் ஆரம்பிச்சு சுத்திக்கினே தான் இருக்கும், அது நிக்கவே நிக்காது, அதனால நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு செத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, உனக்கு கருவியும் அது எனக்கும் தெரியும் ஆனா உங்களோட சாஸ்கே தானே இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சான், சோ எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்ல, உனே உண்மையும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அப்படின்னா எங்களோட வெறுப்பெல்லாம் நாங்கள் எப்படி தீர்த்துக்கிறது, அதுக்கு ஒரு வழியை சொல்லுன்னு சொல்ல, உடனே நருட்டோம் அப்படின்னா உங்க வெறுப்பு தீர்ற வரைக்கும் என்னை எவ்வளோ நல்லா அடிச்சுக்கோங்க உங்க மனசார அளவுக்குன்னு சொல்ல, அப்படியா அதை நான் அசப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நருட்டுக்கு ஒரு பஞ்சு வச்சு தள்ளி விட்டுட்டு, நீ சொல்ற மாதிரி உன்னை அடிச்சா என் மனசாரதா இல்லையான்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு எவ்வளோ மாத்தி 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 நருட்டோட மூஞ்சில அடிச்சுக்கினே இருப்பா, இதெல்லாத்தையும் உண்மையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க, இது எல்லாத்தையும் சாயம் ஓரமானு பார்த்துட்டு இருப்பான், இப்ப அப்படியே சாமைய காமிக்கிறாங்க அவளும், இதுங்க ரெண்டும் இன்ஃபர்மேஷன் வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்க போச்சு தெரியலையே, நம்ம வேற வில்லேஜ் வந்திருக்கோம், ஏதாச்சும் பிரச்சனையில இழுத்து விடாம இருந்தா சரின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, இந்த லீஃப் வில்லேஜ் இப்படி அழிச்சு வச்சிருக்கான், அந்த எனிமே யாரு தடுத்து நிறுத்தினான்னு சொல்லிட்டு இவளே யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பா, இப்போ ரெண்டு மூணு பேரும் பேசிட்டு இருப்பாங்க,
நருட்டோ உண்மையிலே மாஸ்ல அவன் தனியா இருந்து பெயினை டிஃபீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலன்னுமா. உன்னை இன்னொருத்தனும் நருட்டோ உண்மையிலே நம்ம வில்லேஜோட ஹீரோ தான், அவன் கண்டிப்பா ஒரு நாள் ஹோக்காகே ஆவான் சொல்ல இதெல்லாம் சாமியை கேட்டுட்டு இருப்பா. இப்ப அப்படியே சாக்குறாவை காமிச்சா ஷீசனேவும், ஆமா சாக்குரா சாசுக்கு அக்காட்சிக்கோட ட்ரெஸ் போட்டதான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல சாக்குறாவும், அப்ப அதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு சோகமாவா ஷீசனேவும் என்ன மன்னிச்சிருவாங்க. இப்ப அப்படியே இந்த சீன் கட்டாது. இப்ப கருவையை காமிக்கிறாங்க, அவ்வளவு மாத்தி 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 நருட்டோ அடிச்சுக்கினே இருப்பா. பாவம் நருட்டோட மூஞ்சு பாத்தீங்கன்னா வீங்கி போயிருக்கும், ஆனா இந்த கரு உடற மாதிரி தெரியல அடிச்சுக்கினே இருப்பா. இதெல்லாம் உண்மையை ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பான். இப்ப அப்படியே இந்த சீன் கட்டாக டான்ஸோ காமிக்கிறாங்க. டான்ஸோட ஆளுங்களும், நம்ம ஆளுங்களை ரெண்டு பெஸ்டான ஆளுங்களை அங்கோ கூட அனுப்பி வச்சிருக்கேன், அங்கோ போட்டு தெரியலாமான்னு கேட்க, ஹே ஹே நிறுத்துங்க, இங்க பாரு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எதுவும் தப்பா பண்ணிட கூடாது. சோ இப்ப நீ என்ன பண்றனா, இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை அனுப்பி வச்சு அங்கோக்கு முன்னாடி கபுட்டோ பிடிக்க சொல்லு. ஏன்னா இந்த கபுட்டோக்கு எனக்கும் ஒருச்சமருக்கும் இருக்கிற லிங்க பத்தி தெரியும். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒருச்சமரோட ஹைட் அவுட்டும் தெரியும், அவனோட லேப் பத்தியும் தெரியும். சோ அவன் லேப்ல இருக்கிற பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படலாம். என்னோட ரைட் கைக்கும் என்னோட ரைட் ஐக்கும் யூஸ் ஆகணுமா. சரி ஃபூ டொருனே, நீங்க மட்டும் இங்க இருங்க. டெராய் நீ போயிட்டு கபுட்டோட வேலையை பாத்துக்கோன்னு சொல்ல இப்ப அவனும் கிளம்பிடுவான். இப்ப டான்ஸும் நம்ம ஃபைக்காகி சமிட்டுக்கு கிளம்பி நேரம் வந்தாச்சு. கூட என்னால ரெண்டு பேரை தான் கூட்டு போக முடியும். நம்ம ஃபவுண்டேஷன்லயே நீங்க தான் பெஸ்ட் ரெண்டு மெம்பர்ஸ். சோ ஃபூ டொருனே, உங்களை தான் கூட்டு போக போறேன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுருக்க கூடாதுன்னு சொல்ல அவனும் மாஸ்க் ட்ரெஸ்ஸும் தூக்கி போடுவானுங்க. இந்த ஆரஞ்சு கலர் முடி தான் ஃபூ, அப்புறம் இந்த பிளாக் கலர் மாஸ்க் தான் டொருனே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஃபூவும் அங்க நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, நம்ம எந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணலான்னு கேட்க, ஃபூ அதை பத்திலாம் யோசிச்சு பார்க்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டா பண்ணணுமா. அப்புறம் டொருனே, நீ உன்னோட ஆளுங்களை வச்சு நருட்டோ எப்பவுமே கண்காணிச்சுக்க சொல்லு. என்னால சாய எப்பவுமே நம்ப முடியாது, அவன் ஃபவுண்டேஷன் எப்ப வேணா பிட்ரே பண்ணலாம். அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் இந்த வில்லேஜ் விட்டு எங்கேயுமே போக கூடாதுன்னு. இப்ப அப்படி இந்த சீன் கட்டாக கருவையை காமிக்கிறாங்க. அவளும் அடிச்சு அடிச்சு சம டயர்ல உட்காந்துருவா, ஆனா நருட்டோ அப்படியே உட்காந்துருப்பான். இங்க பாருறா, நீ சொன்னதெல்லாம் இல்ல, எனக்கு வெறுப்பெல்லாம் போகல, அதனால நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவளும் திருப்பி ஓங்கி ஒரு பஞ்சு வைக்கலான்னு வர டக்குன்னு சாய் கையை பிடிச்சிருவான். ஏய் இங்க இருந்து நவுந்து போயிடு, இது அவனா கேட்டு வாங்கினதுன்னு சொல்ல உன்னை நருட்டோம், ஆமா இது நானா கேட்டது, சாய் நீ இந்த எடுத்து விட்டு சொல்ல உன்னே சாயும், நருட்டோ நீ சாஸ்கேக்காக இவ்வளவு எல்லாம் அடி வாங்க வேணான்னு சொல்ல, ஏய் இது நான் முடிவு பண்ணது, நீ இதுல தலையிடாதன்னு சொல்ல. இப்ப சாயும் நருட்டோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். முன்னாடி சொல்லியிருப்பான்ல சாஸ்கே அவனுக்கு ஸ்டார்டிங்ல எல்லாம் பிடிக்காது, அதுக்கப்புறம் எங்க டீம்ல வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணும், கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் அது எங்களோட ஸ்பெஷல் பாண்ட், அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லியிருப்பான். இப்ப சாயும் நருட்டோ நீ சாஸ்கேக்காக ரொம்ப கஷ்டப்படுற, இதுவே நானா இருந்திருந்தான்னு சொல்லியிருப்பான். இப்ப கருயும் குறுக்க வந்தா ஒன்னே அடிப்பண்டான்னு சொல்லிட்டு அடிக்கலான் வர இப்ப உண்மையை பிடிச்சிட்டு, போது நிறுத்து கருவி, இதுக்கப்புறம் நம்ம இவங்க ரெண்டு பேரும் எப்படி அடிச்சாலும் கண்டிப்பா அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, அது உனக்கும் தெரியும்னு சொல்ல கருயும் கையை தட்டி விட்டு நடப்பாளா. உன்னே உண்மையும் கருவி இந்த நருட்டோ நம்மளுக்கு கில்லர்பியை காப்பாத்த ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பா பண்ணுவான்னு சொல்ல உனே கருயும் உமை இது நீயா, என்னால நம்ப முடியல, உன்னால எப்படி அவனை நம்ப முடியுதுன்னு கேட்க, என்னால நம்ப முடியுது, ஏன்னா அவன் சாஸ்கேவ கடைசி இருக்கு விட்டு கொடுக்கவே இல்ல, நீ இவ்வளவு அடிச்சுமே அவனை பத்தி அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல, இவனை மாதிரி ஆளுங்க அவங்க வார்த்தை மாற மாட்டாங்கன்னு சொல்ல இப்ப சாமி அங்க வந்துட்டு, இங்கதான் இருக்கீங்களா, உங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டு இங்க வந்து பார்த்தா நருட்டோ அடிபட்டு கிடப்பானா. கைஸ் திருப்பி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்களான்னு கேட்க கருயில தலையாட்டுவா. இப்போ உமையும் இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம லார்ட் கில்லர் பி இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கான், நம்ம போய் காப்பாத்தணும், நம்ம அக்காட்சிக்கு எல்லா ஹைட் அவுட்டும் போய் தேரலாம் சொல்ல உன்னை சாமியும் என்னடா பேசிட்டு இருக்க, அந்த அக்காட்சிக்கு அசால்ட்டா நம்ம கில்லர் பியே பிடிச்சிட்டாங்க, அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு யோசிச்சுப்பாரு. அது மட்டும் இல்ல, அக்காட்சிக்கு எல்லா ஹைட் அவுட்டும் நமக்கு தெரியாது, முதல்ல நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷனை போயிட்டு லார்ட் ரைக்கா கிட்ட சொல்லலாம், அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணலாம் சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பலான்னு பாப்பாங்க. இப்ப நருட்டும் கைஸ் இன்னும் உங்க கூட கூப்பிட்டு போங்க, உங்க மாஸ்டர் காப்பாத்த நானும் ஹெல்ப் பண்றேன், அது மட்டும் இல்ல நான் லார்ட் ரைக்கா கிட்ட பேசணும்னு சொல்ல உன்னை கருவி கடுப்பிட்டு லார்ட் ரைக்கா கிட்ட பேச போற என்னடா பேசிட்டு இருக்கேன்னு கேட்க சாமையும் நிறுத்து கருவின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சு பாப்பா. அப்ப இவன் தான் வில்லேஜை பேசுற நருட்டோ உசுமாக்கியான்னு சொல்லிட்டு, சாரி தம்பி உன்னை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது மட்டும் இல்லாம லார்ட் ரைக்காகே இப்ப ஃபைக்காகே சமெட்காக ரொம்ப பாதுகாப்போட போயிட்டு இருக்காரு, அதனால என்ன மன்னிச்சிரு, லார்ட் ரைக்காகே உன்னால பார்க்க முடியாது, கருவி உமோயி நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும், அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் கிளம்பிடுவாங்க. இப்ப நருட்டோ சாய் என்ன கக்காஷி அமோட்டோ கிட்ட கூட்டு போன்னு சொல்ல இவங்களும் கிளம்புவாங்க. இப்ப சாய் அவனை ஒரு டென்ட்ல விட்டு, இரு நருட்டோ நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு மாதிரி மூஞ்சஸ்ட் வருவானா கக்காஷி பார்த்துட்டு, என்ன மூஞ்சிடாது என்னாச்சுன்னு கேட்க உனே சாயம் தனியா கூப்பிட்டு போயிட்டு கக்காஷி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவான். கக்காஷியும் அப்ப இதான் நினைச்சான்னு கேட்க உனே சாயம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, இந்த நருட்டும் சாக்குறவும் ஏன் சாஸ்கே மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க, சாஸ்கே என்ன இவங்களை கஷ்டப்படுத்தினாலும் இவங்க ஏன் எல்லா கஷ்டத்தையும் ஏத்துக்கிறாங்கன்னு கேட்க உனே கக்காஷியும் சாய் நீ டான்ஸ் சொல்லி தானே நருட்டோ கண்காணிச்சுட்டு இருக்கன்னு சொல்ல சாயும் ஷாக் ஆயிடுவானா, கவலைப்படாத எனக்கு எல்லாமே தெரியும், உன்னோட வேலை நருட்டோவை கண்காணிக்கிறது தான், அவனை காப்பாத்துறது இல்ல, சோ நீ காப்பாத்திருக்க அதுலயே உனக்கு அந்த பாண்டை பத்தி தெரிஞ்சிருக்கும் சொல்ல இப்ப சாயம் அப்படியே ஷாக் ஆயிடுவான். இப்ப சாயம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாம் போட்டு விட்டு நருட்டோ நீ சாக்குரா கிட்ட கேட்டு ஹீல் பண்ணலாம்லன்னு சொல்ல இல்ல இல்ல இப்ப சாக்குராக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுது, நான் இதோட பெரிய பிரச்சனை இல்ல மாட்டிப்பேன், அது மட்டும் இல்லாம எனக்கு சீக்கிரமே ஹீல் ஆயிடும் சொல்ல உனக்கு கஷ்டம் நருட்டோ நீ கொண்டா ரெஸ்டுன்னு சொல்ல இல்ல
நான் இப்போ ரைக்கா கிட்ட பேசணும்னுவா, எமட்டும் கடுப்பிட்டு ரைக்காகே வா. டே ஃபைக்காகே சமிட்டுக்கு இப்போ எல்லா காகேசம் போயிட்டு இருக்காங்க, நம்ம குறுக்க யாருமே அங்கே போகக்கூடாதுன்னு சொல்ல உடனே காகாஷியும் நீ எதுக்காக போறேன்னு கேட்கும்போது நருட்டோவும் நான் சாஸ்கே மன்னிக்க சொல்லி கேட்க போறேன்வா. எமட்டும் கடுப்பிட்டு டே இப்போ உன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒக்காகையோட நெக்லஸும் இல்லை, நீ நைன்டில் ஃபாக்ஸாக மாறணும்னா உன்னை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம். போன வாட்டி அந்த சீல் மூலமா எப்படி நீ தப்பிச்சிட்ட, ஆனால் இந்த வாட்டி என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வில்லேஜை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வேலையில் இருக்கேன், உன் கூடவே எப்பவுமே இருக்க முடியாதுன்னு சொல்ல உடனே நருட்டோவும் நான் ஃபோர்த் ஒக்காகையை மீட் பண்ணணுமா. இதை கேட்டு மூணு பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. நருட்டோவும் ஃபோர்த் ஒக்காகே தான் போன வாட்டி காப்பாத்தினாரு, நான் நைன்டில் ஃபாக்ஸாக மாறும்போதுன்னு சொல்ல உன்னை எமட்டோல ஆனால் கக்காஷி எப்படி ஆனால் ஃபோர்த் ஒக்காக இறந்துட்டாருன்னு சொல்ல உனக்கு கக்காஷியும் அவர் போட்ட ரீப்பர் டெத் சீல் இருக்கே அது இப்பவுமே மிஸ்டரியா தான் இருக்கு. ஒருவேளை அவர் சீல் பண்ணும்போது அவரோட மென்டல் எனர்ஜியும் சேர்த்து சீல் பண்ணிருக்கலாம்ல. சரி அப்படி ஃபோர்த் ஒக்காக என்னதான் சொன்னாருன்னு சொல்ல உன்னை நருட்டோவும் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நைன்டில் ஃபாக்ஸ் இன்சிடென்ட்க்கு காரணம் அக்காட்சுக்கே சேர்ந்த அந்த மாஸ்க்டு கை தான் சொல்ல உனக்கு கக்காஷி அப்படி ஷாக் ஆயிடுவாரு. அந்த மாஸ்க்டு கை ஃபோர்த் ஒக்காகையோட ஸ்ட்ராங்கா, அவராலே அவனை தோக்கடிக்க முடியலையா. அது மட்டும் இல்ல அந்த மாஸ்க்டு கை தான் அக்காட்சிக்கு பின்னாடி இருந்து பெயினையும் யூஸ் பண்ணிருக்கான். இப்ப சாஸ்கி அக்காட்சிக்கு போயிருக்கானா, அப்ப அந்த மாஸ்க்டு கை தான் சாஸ்கியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கணும், அதை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்ல உனக்கு கக்காஷியும் அப்ப மாஸ்டர் ஜிராயா பயந்த மாதிரியே நடந்துருச்சு. அந்த மாஸ்க்டு கை தான் அந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி நைன்டல் ஃபாக்ஸ் இன்சிடென்ட் காரணமா அவன் கிட்ட ஷெரிங்கன் இருந்துச்சு. அப்ப அவன் உச்சிஹா கிளானா தான் இருக்கணும், உச்சிஹா கிளான்லயே நைன்டல் ஃபாக்ஸ் சம்மன் பண்ற சக்தி மதரா கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல உன்னைய மட்டும் இதுக்கெல்லாம் பின்னாடி மதரா இருக்கானா, அப்ப இதெல்லாம் சாத்தியம் தான், அப்ப மதரா இனி உயிரோட தான் இருக்கானான்னு கேட்க உன்னை நருட்டும் மதரா உச்சிஹாவான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். அதான் நைன்டல் ஃபாக்ஸ் வந்து சாஸ்கே கிட்ட சொல்லிருக்கோம்ல, உன்னோட சாக்ரா என்ன விட பயங்கரமா இருக்கு, கடைசியா நான் மதரா உச்சிஹாவை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல இப்ப நருட்டும் அந்த மதரா உச்சிஹா யாருன்னு கேட்க கக்காஷியும் அவர் தான் உச்சிஹா கிளானோட லீடர், ஃபர்ஸ்ட் ஒக்காகே கூட அவர் சண்டை போட்டு தோத்து போயிருக்காரு, அதுக்கப்புறம் அவரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. சாய் இது ரொம்பவே முக்கியமான விஷயம், இதை முதல்ல ஒக்காகே கிட்ட ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல அவனும் சரின்வான். இப்ப கக்காஷியும் நருட்டோ அப்புறம் ஃபோர்த் ஒக்காகே வேற என்ன சொன்னாருன்னு கேட்க நருட்டும் திருத்துன்னு முடிப்பானா உனக்கு கக்காஷியும் அவரோட அப்பா கிட்ட பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆக்சுவலி அப்பாக்களுக்கெல்லாம் பசங்க கிட்ட பேச நிறைய இருக்கும்ல, அப்படி என்ன சொன்னாருன்னு கேட்க உனக்கு நருட்டும் சிரிச்சுக்கிட்டு ஆமா ஃபோர்த் ஒக்காகே என்கிட்ட இன்னொரு விஷயமா சொன்னாரு, ஏன் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்ல கக்காஷியும் வெரி வெல் அப்படின்னா நீ ரைக்காகேவ பார்க்க போலான்னு சொல்லுவாரா, இது கேட்ட ஏமட்டும் என்னதுன்னு கேட்க அது மட்டும் இல்ல நானே ஏமட்டும் உனக்கு பாதுகாப்பா வரேன் சொல்ல என்ன அது யோ கக்காஷி யூ கோ மேன் வை மீ ஏன் என்ன கூத்துறேன்னு கேட்க கக்காஷில டென்சோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அந்த பேரை வச்சு என்ன கூப்பிடாதுன்னு சொல்லுவாரு. அதுல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா, டாடா பை பாய்.